அலகரண பார்வதி படதேரும் ஏவம் அறியற மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விசசே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ திருஷ்டணமோத்தயே நம. வாகத்ரத்ர சம்ப்ரக்தோ வாகத்ரத பிரதிபத்தயே ஜகத பிரதிபேரந்தோ பார்வதி பரமேஸ்வரோ. அன்பார்ந்த ஆன்மீக மையன்பர்களே மற்றும் இறையன்பர்களே, சான்றோர்களே, தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத சப்தரிஷீஸ்வர காலபைரவ திருக்கோயில், தஞ்சை மாவட்டத்தில் தட்சிண கங்கை என்று சொல்லப்படும் கும்பகோணத்துக்கு அருகில் 5 கிலோமீட்டர் தொலைவில் அம்மாச்சத்திரம் என்ற ஊரில், இந்த அம்மாச்சத்திரம் என்ற ஊர் முன்னொரு காலத்தில் பைரவபுரம் என்று மாறி அது இப்பொழுது தற்சமயம் அன்னதான சத்திரம் என்று சொல்லக்கூடிய சக்குவாம்பாள்புரம் என்ற பேர். அன்னதான பெண்மணி அவர்கள் இந்த ஊரிலே அன்னதானங்களை செய்து பல்வேறு நலங்களையும் வளங்களையும் பெற்றுள்ள இந்த ஊரில் இப்பொழுது அம்பாள் சமுத்திரம் என்று சொல்லி பெயர் மருவி அம்மாச்சத்திரம் என்ற ஊர் இங்கு மிக சிறப்புடன் விளங்குகிறது. நம்மளுடைய திருத்தலத்திலே நவக்கிரகங்கள் கிடையாது. சப்த ரிஷிகள் மூலவரை பூஜை செய்துள்ளதால் மூலவருடைய திருநாமம் சப்தரிஷீஸ்வரர் என்ற பெயர் பெற்றுள்ளது. ஞானாம்பிகை, தெற்க பார்த்த ஞானாம்பிகை, ஞானத்தை அளிக்கக்கூடியவள். இளைஞர்களுக்கும் எல்லோர்களுக்கும் ஞானத்தையும் செல்வத்தையும் அளிக்கக்கூடிய ஞானாம்பிகையும் நம்மளுடைய திருத்தலத்தில் வீட்டிருக்கிறது. இத்திருத்தலத்தில் சுவாமியும் அம்பாளையும் ஒரே இடத்தில் நின்று தரிசனம் செய்யலாம். இத்தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் பலாமரமாகும். இந்த தலத்திலே பஞ்ச விநாயகர், பஞ்ச லிங்கங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆதாயம் என்ற 5 குறிக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களிலே பஞ்ச திக்கிலே பஞ்ச லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மூலவரையும் சேர்த்து பஞ்ச லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பஞ்ச விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சனீஸ்வரன் பெருவிக்கப்பட்டுள்ளது. நவக்கிரகம் கிடையாது. இந்த ஸ்தலத்திலே பைரவர் ரொம்ப மிகவும் அற்புதமான ஒரு காலபைரவர் ஆகும். இந்த தலம் காசிக்கு நிகரான காலபைரவர் ஆகும். வைஷேத்திர புராணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த தலத்தில் உள்ள பைரவரை தேவிரை அஷ்டமி திருத்தலில் வழிபட்டால் சனிக்கிரக தோஷம், நவக்கிரக தோஷம், 3வது தோஷமாக பித்திருதோஷம் என்று சொல்லக்கூடிய பித்திருக்கர்மாக்களுக்கு செய்யக்கூடிய அந்த தோஷத்தையும் நீக்கி அதனால் தடைப்பட்டிருக்கின்ற சீக்கிர விவாகம், புத்திரபாக்கியம், எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள், பிள்ளை சூன்யம், சத்ருசம்கார நிவர்த்தித்தம் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான தோஷங்களையும் நீக்கி சகல ஐஸ்வர்யம், 16 வகையான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுப்பவர் ஸ்ரீ காலபைரவர். காசிக்கு நிகரான காலபைரவர். இந்த தேவிரை அஷ்டமி திதியிலே ஹோமங்கள், அன்னதானங்கள் மிக சிறப்பாக வழிபட்டு மாலை 4:30 மணி அளவிலே பைரவருடைய சிறப்பு பரிகார ஹோமமும், 6:30 மணி அளவிலே 35 வகையான திரவியங்களால் அபிஷேகமும், 7:30 மணி அளவிலே தயிர்பள்ளையம், வடமாலை சாத்தி, புஷ்பங்கள் அணிந்து பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்லக்கூடியதற்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்திலே கார்த்திகை மாதம் காலபைரவ ஜெயந்தி பிறந்த நாள் அன்று முதல் நாள் இந்த தலத்திலே மிக காலபைரவ ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்பட்டு முதல் நாள் கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மாலை சிறப்பு பைரவர் பரிகார ஹோமம் காலம் 1, மறுநாள் தேய்பிரை அஷ்டமி என்று காலபைரவ ஹோமம் காலம் 2 செய்யப்பட்டு சரியாக அன்று 9:30 நிலையிலே பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்யப்பட்டு மதியம் 1:30 மணி அளவிலே ருத்ராபிஷேகத்தினுடைய மகா தீபாரதனையும், 15 வேத விற்பனைகளை கொண்டு மகா தீபாரதனையும், 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது. அன்னதானம்னா புழு அளவில் கறி கூட்டு சாம்பார் ரசம் பாயசம் என்று சொல்லக்கூடிய புது விதமான அன்னதானமாக அந்த கார்த்திகை மாத தேய்பிரை காலபைரவ அஷ்டமியிலே நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏன் எதுக்கு செய்கிறோமே என்றால் அன்றைய தினம் பைரவனுடைய பிறந்தநாள். காசிக்கு நிகரான காலபைரவர் காசியில் போய் அந்த திலாகோமம் பண்ணிட்டு வந்த புண்ணியம் மகாமக குலத்தினுடைய 3வது க்ஷேத்திரமாகவும் இது விளங்குகிறது. அந்த தேய்பிரை அஷ்டமி திதி என்று மாலை 6 மகா சந்திரகா பலங்காரமும் விளையாட்டு விழாவும் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. மேலும் இன்று அம்பாளினுடைய பிரகாரத்தினுடைய வெளிப்புற விதானத்தில் நவக்கிரக ராசி மண்டலத்துடன் கூடிய தமிழ் எண்களுடன் கூடிய நவக்கிரக கல்வெட்டு உள்ளது. அந்த நவக்கிரக கல்வெட்டானது எந்த இடத்தில் அந்த காங்காச்சியனுடைய எண்கள் எந்த இடத்திலிருந்து எந்த மூலையிலிருந்து கூட்டினாலும் அதனுடைய கூட்டுத்தொகை 5+4 9 வரும். 9 என்பது நவக்கிரகத்தினுடைய கண்ட்ரோலர் எண்ணாகும். அந்த நவக்கிரக தோற்றத்தை நீக்கக்கூடிய அந்த பவர் அம்பாளினுடைய வெளிப்புற உதாரணத்திலே அந்த ராசி மண்டலத்துடன் கூடிய கல்வெட்டு தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் இருக்குது.
பல கோயில்களில் வந்து தனியாக அந்த கல்வெட்டு மட்டும் இருக்கும். ராசி மண்டலத்தினுடைய உருவங்கள் பொதிக்கப்பட்ட 12 ராசிங்களினுடைய உருவங்கள் பொதிக்கப்பட்ட இந்த நவக்கிரக கல்வெட்டு அம்மாச்சத்திரம் ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத சத்திரி சீத்திர காலபைரவருக்கு திருக்கோயிலில் வெளிப்புற விதானத்தில் உள்ளது. மேலும் இந்த திருக்கோயிலுடைய சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து செல்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். சனிக்கிரக தோஷம், நவக்கிரக தோஷம், பித்ருதோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த சப்தரிஷீஸ்வரனுடைய தமிழ்நாட்டிலே 4 இடத்தில் உள்ளன. சப்தரிஷீஸ்வரனுடைய திருவருளை எல்லோரும் பெற்று ஸ்ரீ காலபைரவர் அழுபெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேய்பிரை அஷ்டமி திதிக்கு ஓமங்கள் அபிஷேகங்கள் செய்து எல்லாமல்ல பழங்களை பலனை பெறுமாறு மக்கள் மிக சகல தோஷத்தையும் நீங்கி சகலவிதமான பலன்களையும் சீக்கிரவாகும் புத்திரபாக்கியம் என்கின்ற எல்லா பலன்களையும் மக்கள் அடைவார்கள் என்பதில் நிச்சயமாக பெறப்பட்டுள்ளது. அரஹர நம பார்வதி மகாதேவாடைய போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோரும் வந்து ஸ்ரீ சப்தரிஷீஸ்வர ஞானாம்பிகா சமேத காலபைரவர் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.